அனைவருக்கும் வில்லேஜ் கழுத்துப்பிடி சார்பாக முதற்கான் வணக்கம். உங்களின் ஒருவன் மேல மகனம் நெல்லியா நாச்சியப்பன். இன்று வித்தியாசமான முறையில் கேரளா ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். அந்த மீன் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் கழுத்துப்பிடி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிவிடுவோமா வாங்க. அரை கிலோ கடல் மீன் வச்சு நம்ம ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து நம்ம மீன் குழம்பு வந்து தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மண் கடாய் வச்சுக்கிறேன். மண் கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உரிச்ச சின்ன வெங்காயம் 50 கிராம், உரிச்ச பூண்டு வந்து 20 பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம். ஏ எண்ணெயில் அப்படியே சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் அப்படி பரட்டி கொடுத்து வெங்காயம் பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறோம். அதையும் அப்படியே கிளறி விட்டுக்குவோம். 2 இணங்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். 1 புடிச்சொடி கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறோம். அலசி வெட்டிய தக்காளி பழம் 2 சேர்த்துக்கிறோம். 5 பச்சைமிளகாய் சேர்த்துக்கிறோம். அரை முடி தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோம். சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து ஒரு அரை தரத்துக்கு வந்து எண்ணெயில் வதக்கிக்கினா போதும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி நீங்கள் மீன் குழம்பு செய்தால் டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டோம். இனிமேல் எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சிக்கிற போகிறோம். வதக்கின மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறோம். மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி மை போல் நம்ம அரைச்சிக்கணும். மசாலா ஃபுல்லாகவே 1 லிட்ரு தண்ணியில் நெல்லிக்காய் சைஸு நம்ம புளியம்பழத்தை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து 2 மாங்காய் வந்து சேர்க்குறோம். அதே போல் வந்து 2 தக்காளி பழம் சேர்க்குறோம். அதனால் வந்து புளிப்புத்தன்மை வந்து கூட இருக்கும். அதனால் நம்ம நெல்லிக்காய் சைஸு வந்து புளியம்பழத்தை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டோம். கரைச்ச புளியில் கால் கரண்டி வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம். சீரகம், சோம்பு, மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அதே மாதிரி சேர்த்துக்கிறோம். போட்ட மசாலா எல்லாத்தையும் புளியில் நல்லா கரகரன்னு நல்லா கரைச்சி கட்டி இல்லாத அளவுக்கு அப்படியே கரைச்சிக்கிறேன். அப்படியே கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு வந்து மண் கடாய் வந்து வச்சுக்கிறோம். ஒரு தாளிப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். மண் கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடலுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்சு அளவுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்க்குறோம். கருஞ்சீரகம் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கருஞ்சீரகத்தில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். சுகரை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது வந்து இந்த கருஞ்சீரகம். நான் வந்து வீட்டில் வந்து எப்போவுமே வந்து கருஞ்சீரகம் தான் பயன்படுத்துகிறேன். அளவுக்கு மீறியும் பயன்படுத்தக்கூடாது. 1 பிஞ்சு அளவுக்கு நம்ம டெய்லி எந்த உணவு நம்ம தயார் பண்ணுறோமோ, எந்த குழம்பு, எந்த கூட்டு பொரியல் நம்ம தயார் பண்ணுறோமோ, 1 பிஞ்சு அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது. கடுகு, வெந்தயம், சீரகம், கருஞ்சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 வெங்காயம் வந்து நம்ம வெட்டி வந்து சேர்த்துக்கிறோம். 1 சைஸ் சின்ன வெங்காயம் வெட்டி சேர்க்குறப்ப ஏ வெங்காயத்தை எண்ணெயில் அப்படியே சர 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 இப்படியா அப்படி வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா கருவேப்பிலைய 2 இணுக்கு அப்படி உருகி அப்படி சேர்த்து அப்படியே அதையும் எண்ணெயில் அப்படியே வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. புளியோட கரைச்ச மசாலாவை வந்து நம்ம சேர்க்குறோம். அப்படியே சேர்த்துட்டு அரைச்ச மசாலா வந்து அப்படியே சேர்த்துக்கிறோம். அப்படியே நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து சமுத்திரம் கல் உப்பு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம். 2 மாங்காய் வந்து சேர்த்துக்கிறோம். அப்படியே நல்லா கொதி வரட்டும். அப்படியே மூடியை வந்து அப்படியே போட்டுக்கிறோம். அருமையாக கொதிச்சு குழம்புல சேர்த்த மாங்காயும் நல்லா ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னா மீன் குழம்பு வந்து புளிப்பு, காரம், உப்பு
கரெக்டாக வந்து சரி சமமாக இருக்கணும். பாருங்கள், அதே போல் வந்து எல்லாருமே மீன் குழம்பு வந்து தண்ணியாக வைக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து வைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நல்லா வத்தணும். வத்தின பிறகு தான் மீன் வந்து, ஒரு வகையான மீன் இல்லை, நம்ம வந்துட்டு எல்லா மீனுமே நம்ம கலந்து சேர்க்குறோம். பல வகையான மீன் அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே தண்ணியில் நீந்துற மாதிரி குழம்புல வந்து மீன் வந்து நீந்திக்கிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு எப்படி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் மீன் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கார சாரமாக நல்லா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை அப்படி தூவி அப்படியே நம்ம இறக்கிற வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள். நமது வில்லேஜ் ஹெல்த்து பிடிச்ச நல்லா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களின் ஒருவன் மேலமாகாணம் நெல்லியநாச்சியப்பன்.